வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈஸி எனக்கு தமிழ் சேனல். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருங்க, நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஒரு ஏன் பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ அப் டு அண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இன்றைக்கி நம்ம 5G கிங் அப்படிங்கிற இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டாச்சு. அந்த வீடியோவில் நான் இந்த ஆப்பில் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த ஆப்பில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிலேருந்து எப்படி வித்ட்ரால் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மை ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த மை ஆப்ஷன் போயிட்டு இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு இதை வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இவங்க வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, 220 ரூபா நீங்கள் ரீச் பண்ணணும் டேரெக்டாக வித்ட்ரால் கொடுக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா, அதில் நீங்கள் மினிமமாக ரீசார்ஜ் வந்து 500 பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ 500க்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து 500 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஸோ இப்போ இதை ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த யூபிஐ ஐடி வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஃபோன்பேலே, ஜிபே இல்லாட்டி பேடிஎம்மில் நீங்கள் வந்து யூபிஐ ஐடியில் பே பண்ணுற ஆப்ஷனில் போய் பே பண்ணிவிட்டு அங்கே லாஸ்ட்டாக வந்து ஒரு யூடிஆர் நம்பர் வரும், அந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ அதை எப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஜிபேக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பே யூபிஐ ஐடி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூபிஐ ஐடி அங்கே காப்பி பண்ணதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். நண்பா, இப்போ நான் வந்து பே பண்ணியாச்சு. நமக்கு எந்த நம்பர் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஐ ட்ரான்ஸ்கேஷன் ஐடி அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் தான் தேவை. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணணும், இல்லாட்டி நோட் பேல நோட் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து காப்பி பண்ணிவிட்டேன். அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஸோ இந்த இன்புட் 12-digit நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் ரெஃபர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துங்க. பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆப்க்குள்ளே போயிட்டு நம்ம வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம், ஓகேங்க. நண்பா, இப்போ நம்ம வந்து ஆப்க்குள்ளே வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு முன்னாடி வந்து 329 ரூபா இருந்துச்சு, இப்போ இந்த 500 ஆட் பண்ணி 829 ரூபா நம்ம இப்போ அக்கௌண்ட்லேருந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ வித் ஒரு டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு இந்த இன்வெஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. நம்ம இந்த இன்வெஸ்ட் ஆப்ஷனில் இந்த 500 இருக்கக்கூடிய செகண்ட் டிவைஸை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ எக்யூப்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வித்ட்ரால் பண்ணுற இடத்துக்கு வந்து போய்க்கலாம். மைன் ஆப்ஷன் போயிட்டு வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வித்ட்ரால் பண்ணணும், ஒரு 300 வித்ட்ரால் பண்ணுவோம். போட்டு கீழே வந்து ட்ரான்ஸ்கேஷன் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க, அப்படி செட் பண்ணாட்டி இந்த இடத்துல ஆல்ரெடி செட்டுன்னு இருக்கு போல நாட் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்கேஷன் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி செட் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு ஆல்ரெடி செட்டு அப்படின்னு காமிக்குது. அந்த ட்ரான்ஸ்கேஷன் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வித்ட்ரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:01. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ நண்பா, இப்படி தான் இந்த 5G கிங் ஆப்பில் வித்ட்ரால் வந்து பண்ணணும். ஸோ வித்ட்ரால் வந்து எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்த்துட்டு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கம்யூனிட்டி ஆப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:13. வித்ட்ரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபஸ்ட்டாக அமௌண்ட் வந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிவைஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் 500 இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 11 டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரால் வந்து டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.